ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நான் அபிராமி. இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெட்டிங் அப்போ வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கணும்ன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் கொரோனா பண்ணதால சில பல காரணங்கள்னால அப்படியே போஸ்ட்போன் ஆகி பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி ப்ரீ மெட்டர்னிட்டி ஷூட் எடுக்கணும் குட்டி வரதுக்கு முன்னாடி நினைக்கும் போது டியூ டேட் டைம் இருக்குதுல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு ஷூட் பண்ணாமே சுற்றிட்டு இருந்தோம். கரெக்டாக குட்டி வந்துட்டாரு. ஸோ மெட்டர்னிட்டி ஷூட்டும் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இந்தியா வந்திருக்கோம். ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபேமிலி ஷூட்டாகவும் பண்ணிவிட்டு குட்டியை கொண்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்களை பார்த்து அவங்க ஈரோட்டிலே இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலியமாக வந்து காண்டாக்ட் பண்ணி ஷூட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ குட்டி கூட சேர்ந்து ஒரு 3 hours ஷூட் 4 hours ஷூட்னா அவர் ரொம்ப டயர்டாயிடுவார். அவரை சிரிக்க வச்சு நாங்கள் ரொம்ப டயர்டாயிடுவோம் நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் ரெண்டாக பிரிச்சுட்டோம் அந்த ஷூட்டையே. ஸோ நேற்று வந்து ஒரு பார்ட் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ குட்டி கொஞ்சம் சிரித்தார், கொஞ்சம் கிராங்கியாக இருந்தார், அப்படி இப்படின்னு போச்சு. ஸோ நேற்று வந்து மோஸ்ட்டாக குட்டியை வச்சே ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து குட்டி அண்ட் ஃபேமிலி. ஸோ அம்மா, அப்பா, நான், மச்சான், அப்புறம் குட்டி. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போது நான் ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னோடய ட்ரெஸ். இது என்னோடய ஐ திங்க் ஹால் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். மச்சான், அம்மா, குட்டி குட்டி தான் லாஸ்ட்டில் ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ மச்சான் அவருக்கு ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் கிளம்ப போகிறோம். இதுதான் குட்டியோட ட்ரெஸ்ஸு. இது வந்து நான் காட்டுன்ற பிராண்டில் யூஎஸில் வாங்கினேன். கொஞ்சம் ஒயிட் தீம், ஒயிட் அண்ட் கிரே இதில் தான் இருந்துச்சு. எங்கள் தீமும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் அண்ட் மூன் அப்படின்றதுனால நாங்கள் அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸே ஓகேன்ற மாதிரி பிளான் பண்ணோம். இந்த செட்டப்பே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட் பண்ணித்தராங்க இல்லையா. ஸோ அவங்க வீட்டில் தான் வந்து ரூம் ஃபுல்லாக செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க எல்லாமே அவங்க போகும்போதே ரெடியாக வச்சுருந்தாங்க அதுக்கான திங்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு ஷூட் முடிச்சதுக்கப்புறம் செகண்டில் வந்து ஒரு போலா பேர் கிரிப்லாம் ஆட் பண்ணி ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதையும் ஆட் பண்ணோம். ஆனால் கிரிப்பில் பெருசாக அவர் கொஞ்சம் ரொம்ப நேரம்லாம் உட்காரல. அதனால் வந்துட்டு அவர் கிரிப்லேருந்து தூக்கிட்டு தனியாக கீழே போல பேர் பக்கத்தில் அவரையும் படுக்க போட்டு ஒரு ட்ரெஸ் சேஞ்சும் குயிக்காக பண்ணி அப்புறம் அதை வச்சு ஃபோட்டோ சிரிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. இது வந்து நேற்று நடந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் இப்போ தான் கிளம்பிகிட்ருக்கோம். போயிட்டு மெயினாக வந்து ஃபேமிலி ஷூட் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஷூட்டும் அப்புறம் வந்து குட்டி தனியாக எடுக்க முடியுமான்னு தெரில. அவர் கொஞ்சம் கிராங்கியாக வேறு இருந்தாருன்னா அப்புறம் முடியாது. ஸோ குயிக்காக வந்து ஃபேமிலி ஷூட் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்குறோம். இவங்க ஷூட் வந்து எனக்கு பண்ணித்தரவங்க யார் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா லிட்டில் டிட்டில் ஸ்டூடியோ அப்படின்ட்டு அவங்க தான் ஷூட் பண்ணுறாங்க. நான் அவங்க ரொம்பவே அப்ரோச்சபிளாக இருந்தாங்க. நான் இன்ஸ்டாகிராமில் தான் அவங்கள பார்த்து நான் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் வரவங்க, எனக்கு இந்த ஆல்மோஸ்ட் ரஃப் டைமிங் இதுதான் இருக்கும், இந்த நாளில் தான் பண்ண போகிறோம், ஏன்னா இப்போ தான் ரெண்டு பேருமே இருப்போம் நானும் மச்சான் எல்லாருமே. ஸோ இதுதான் அப்படின்ற போது ரொம்ப அக்காமடேட்டிவாக பண்ணிக்கலாங்க்கா அதுன்னு ரொம்பவே கேரிங்காக இருந்தாங்க. அப்புறம் குட்டியை சிரிக்க வைக்கிறதுல அவங்க ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க நாட் ஜஸ்ட் ஃபார் கிட்ஸ் ஆர் நியூ பார்ன்ஸ், மெட்டர்னிட்டி ஷூட்டும் பண்ணுறாங்க. ஸோ மெட்டர்னிட்டி ஷூட்டு, நியூ பார்ன் ஷூட்டு, அப்புறம் டாட்லர் ஃபேஸு, ஃபேமிலி போர்ட்ரேட்ஸ் வித் பேபி எல்லாமே அவங்க பண்ணித்தராங்க. ஸோ அவங்களுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஷூட் பண்ணணும், நீங்கள் ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை அப்ரோச் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ட்ராவல் பண்ணியும் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் நிறைய திருப்பூர், ஊட்டி, கோயம்புத்தூர் அங்கெல்லாமும் போய் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இதை ஷூட்ற பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரே அண்ட் பிளாக் தான். ஃபஸ்ட்டு அப்புறம் அம்மா அப்பா ஷூட் பண்ணாங்க, அப்புறம் நானும் மச்சான் குட்டிலாம் ஷூட் பண்ணோம். நானும் மச்சாங்கெல்லாம் ஷூட் பண்ணுறது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா குட்டி ரொம்ப கிராங்கி ஆகிட்டார். அப்போ கடத்துக்கு மேலே தூங்கவும் செஞ்சிட்டாரு. அதனால் அவரை தூங்க வச்சுட்டு அப்புறம் நாங்கள் முடியாது அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ பிளான் பண்ண மாதிரி ஷூட் போகல அப்படின்றதுனால சரிப்பா வெளியே போய் தான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நானும் மச்சான் வந்து ஈரோட்டில் வந்து இருக்க அந்த ஐஸ் க்யூப்ஸ் கடைக்கு தான் வந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாங்கள் எப்போ வெளியே போனாலும் இந்தியாவில் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா சிஸ்லிங் ப்ரௌனி. யூஸ்வலாக பூம்ராங்கில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த கடையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ப்ரௌனி ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப என்ன இதாக இருந்துச்சுன்னா அந்த ஹாட் பிளேட்னு கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாமோ. குவான்டிட்டி நிறையா இருந்துச்சு, பட் ஆனால் வந்து ரொம்ப சின்ன பிளேட்டாக போச்சு. பிளேட் சைஸ் தான் வந்து எங்களுக்கு இதாக இருந்துச்சு, பட் அது கொஞ்சம் எங்களுக்கு இதாக இருந்துச்சு. பட் மற்றபடி சூப்பராக இருந்தது. அப்புறம் சாப்பிட்டுட்டுருக்க நாங்கள் இன்னொரு பிளான் பண்ணோம், ஏன் நம்ம படத்துக்கு போகக்கூடாது இன்றைக்கி அப்படின்ட்டு. நைட் ஷோ டிக்கெட் பார்த்தோம், டிக்கெட் இருந்துச்சு. ஸோ அதனால் குயிக்காக வந்துட்டு அப்புறம் அம்மாட்டையும் பிளான் சொல்லிவிட்டு குட்டிக்கும் வந்துட்டு நான் பம்ப் பண்ணி வச்சுட்டேன். பம்ப் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிலிப் அட்வென்ட் தான் வந்து மேனுவல் பம்ப் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணி வாங்கினேன். எனக்கு எலக்ட்ரிக் பம்ப் ஏற்கனவே யூஎஸில் இருக்குது,
அதனால் இட் டசன்ட் மேக் சென்ஸ் நான் எலக்ட்ரிக் பம்ப் மறுபடியும் வாங்குறது. அதனால் நான் வந்து மேனுவல் பம்பே போதும் அப்படின்ட்டு மேனுவல் பம்ப் வந்து எனக்கு வந்து அந்த சிலிக்கான் ஒரு லைனிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். கரெக்டாக ஃபிலிப் அட்வென்ட்டெல்லாம் அந்த இது இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அது வாங்கினேன். இப்போதைக்கும் யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி வந்து பாட்டில் ஃபீட் எடுக்க மாட்டார், ஸோ அதனால் அவருக்கு வந்து தனியாக ஸ்பூன், இது வந்து மீமின்ற பிராண்ட்லேருந்து இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா யூஸ்வலாக அம்மாவே கொடுத்துருவாங்க எங்கேயாவது நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னா. அப்புறம் வந்து நாங்கள் இன்றைக்கி என்ன படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான். ஐ திங்க் நேத்தர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி வந்து படத்துக்கு டிக்கெட் எப்படி கிடச்சதோ கிடச்சி வந்துட்டோம். லக்கு தான், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குட்டியை வீட்டில் விட்டுட்டு அவர் தனியாக வந்துட்டு நாங்கள் படத்துக்கு ஒரு 3-4 hours வர்றது. ஹோப்ஃபுல்லி இவர் எந்திரிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்னு போய் பார்த்தா தான் தெரியும். நாங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தோம், எதனால டக்குன்னு கூப்பிடுங்க நாங்கள் மூவி அப்படியே விட்டுட்டு வந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஆனால் லக்கிலி குட்டி வந்து எந்திரிக்கவே இல்லை நாங்கள் போகிற வரைக்கும். அம்மாவும் பக்கத்துலேயே இருந்து அவங்களும் தூங்கிட்டாங்க அவன் பக்கத்துலேயே படுத்துட்டு. அதனால் நாங்கள் மூவி முடிச்சுட்டு ஹாப்பியாக மூவி ஃபுல்லாக பார்த்துட்டு நானும் நான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன், மெசேஜுக்கு ரிப்ளையே வரல. ஸோ அப்போ நானே அசியூம் பண்ணிட்டு வந்து பிரச்சனை இல்லை இல்லை போல் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் ஓவராலாக மூவி நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து ஷூட் நம்ம நினச்ச மாதிரி இதாக போலனாலும் அவரால் வந்து ஒரு நல்ல டேவாக முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து டே இன் மை லைஃப் கான வீடியோ. ஒரு ஃபோட்டோஷூட்டில் ஆரம்பித்து கடைசியாக வந்து பிளானே பண்ணாமல் ஒரு நைட் ஷோ மூவிக்கு போனது நானும் மச்சானும். ஸோ இப்படி தான் எங்களோட டே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மோர் டே இன் மை லைஃப் வீடியோ வேணும் இதுதானே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ சூன் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென் லாட்ஸ் ஆஃப் லவ், டேக் கேர், பை பை.